வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது நம்ம கிளெரிசீடியா நர்சரி. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது கிளெரிசீடியா சீட்லிங்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அவர் மிளகு சாகுபடிக்காண்டி நம்மளுக்கு ஃபோனில் கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து நம்ம லொக்கேஷன், நர்சரி லொக்கேஷன், நம்ம இந்த மாதிரி நர்சரி தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு அதாவது க்ரீன் ஷேடு மட்டும் இது பண்ணிவிட்டு நிழலுக்கு அடியில் வளர்த்துறோம். ஒரு இயற்கையான முறையில் நம்ம நர்சரி வந்து இது பண்ணுறோம். இது மாதிரி நம்ம ஒரு 9 இடத்துல நம்ம அங்கங்கே வந்து ஒரு இது பிட்டு பிட்டாக போட்டு டேட் வைஸ் மானிட்டர் பண்ணி அதை நல்லா வளர வச்சு அது எது வந்து முதிர்ந்த இடத்துல இருக்கோ அது மாதிரி ஒரு இடம் காலியாகும் போது இன்னொரு இடத்துல வந்து திரும்ப நம்ம சீட்லிங்ஸ் போடுறது உண்டு. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல்லையும் சரி, அது ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்ம நாற்று வளர்த்தி விவசாயிகளுக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு விஷயமா இவர் ஆல்ரெடி வந்து வீடியோ பார்த்துட்டு அவர் லொக்கேஷன் அனுப்பி நம்ம அவர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட மிளகு சாகுபடிக்கு எந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தார். அவர் பிளான் வந்து என்னென்னா, 1 ஏக்கர் பூமி இருக்குது, 1 ஏக்கரில் மிளகு சாகுபடி பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டிங் ட்ரீ வளர்த்தணும், கிளெரிசீடியா ட்ரீ தான் வளர்த்தணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அந்த மிளகு சாகுபடிக்கு இதை வளர்த்தி அடுத்தடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தார். அவர் வேற ஒரு பர்பஸாக, இவர் கோயம்புத்தூரில் இருக்கார், வேற ஒரு பர்பஸாக இந்த பக்கம் வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம லொக்கேஷன் அனுப்பி டைரெக்டாக வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் இந்த பதிவில் அவர் என்ன மாதிரி கிளாரிஃபை, அவருக்கு டவுட் இருக்குதோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணோம். அதே மாதிரி அவர் இதுக்கப்புறமா வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்றதை நம்ம கூட ஷேர் பண்ணுவார். வணக்கங்க. வணக்கங்க. நான் வந்து கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்லேருந்து வரேங்க. ஓகே. உங்கள் வீடியோ நிறையா நான் பார்த்துட்டே இருப்பேன், ஏன்னா நமக்கு விவசாயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம அப்பா அங்கே எல்லாம் பாட்டாரிலேருந்து பரம்பரையாக விவசாயி தான். இப்போ என்னென்னா, மிளகு சாகுபடி ஆட்கள் பற்றாக்குறைங்கிறதுனால இது மாதிரி நம்ம நடவு போயிட்டோம்னா ஒரு இயர்லி ஒன் டைம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அப்போ உங்கள் வீடியோவை பார்த்துக்கிறது இந்த இது மாதிரி செடி மூலியமாக நம்ம கொடி ஓடுறதுக்கு உண்டான ஒரு ஐடியா உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆல்ரெடி நாங்கள் உங்கள் பக்கமும் சரி, இப்போ தமிழ்நாடு சவுத் இந்தியா ஃபுல்லாகவும் நிறைய சப்ளை பண்ணிட்டுருக்கோம், நார்த் இந்தியாவில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சீட்லிங்ஸை நீங்கள் எந்த மாதிரியான மண் வளம் இருக்குங்க, அதே மாதிரி நீங்க முழு நேரம் அதை பார்க்க போறீங்களா, வேற என்ன நீங்க வேலை பார்த்து? பிரைவேட் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னன்னா, இது தண்ணி கொஞ்சம் அளவான தண்ணி தான், இருந்தாலும் நம்ம பூமி வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இயர்லி ஒன் டைம் ஆச்சு நமக்கு ஒரு வருமானம் வேணுங்கிறதுக்காக அந்த விவசாயத்தையும் கொஞ்சம் அப்படியே பார்ட் டைம் பாக்குற மாதிரி அதையும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப மிளகு ஒரு சில டைம் மலைப்பிரதேசங்கள் தான் வளர மாதிரி இருந்துச்சு, இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நார்மலாக இருக்கிற இந்த பிளெயின் ஏரியாவிலும் நிறைய வளருது. உங்களை மாதிரி நிறையவும் வளர்த்திட்டு இருக்காங்க, அது ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கமும் கூடங்க. அதனால் அதுக்கு நம்ம கிளெரிசீடியா வளர்த்தி கொடுக்குறோம். இப்போ கிளெரிசீடியா நீங்கள் மிளகு சாகுபடி கேட்குறீங்க, ஆனால் முதல்ல நான் ஃப்ரேம் பண்ணது ஒரு 2016 எந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன்னா, தீவனத்துக்கு வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு மரத்தீவனமாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உயிர் வெளிக்கு நிறைய வாங்கினாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்குது, அது பசும் தலை உரத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது மிளகு சாகுபடிக்கு சப்போர்ட்டிங் ட்ரீயாகவும் வந்து நிறைய இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இது மேஜராக 4 தேவைகளுக்கு இந்த விவசாய மத்தியில் இது ஒரு அங்கமாக இருக்குங்க. இப்போ இதை நீங்கள் 1 ஏக்கர் சொல்லியிருக்கீங்க, 1 ஏக்கரில் 800 ஒரு 1000 செடி அளவுக்கு இது பண்ணிக்கோங்க, ஒரு 100 செடி அளவுக்கு பேக்கப் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் நடவு பண்ணுறது யூஸ்வலாக ஒரு 5 அடிக்கு 1 இல்லை அப்படின்னா 7 அடிக்கு 1 அந்த மாதிரி, இல்லைனா 5 அடிக்கு 7 இந்த மாதிரி இது ஒரு நாற்று வைக்கிறீங்க. வச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 20% அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து நல்லா ஈரத்தன்மையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அது அது மண்ணுக்குள்ளால் வளரணும், ஒரு பக்கம் ஃபீல்டில் வச்சுட்டு மண்ணுக்குள்ளால் வரணும். இது வந்து நர்சரி மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல நிழலில் வச்சுட்டு இதுவும் வந்து வளர ஆரம்பிக்கணும், க்ரோ பேக்லேயே இருக்கட்டும். அடுத்தது க்ரோ பேக்லேயே வளர்ந்துட்டே இருக்கு, எது வந்து ஃபெயில் ஆகுது ஒரு செடி சாகுதுன்னா இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நெட்டுக்கோங்க. நெட்டுட்டு இனிஷியலாக எதுவும் என்ன பண்ண தேவையில்ல, ஒரு இப்போ நம்ம 2 அடி செடி கொடுக்குறோம்னா ஒரு 3 அடி 4 அடி வரும்போது நீங்கள் ஒரு குச்சை வச்சு சப்போர்ட்டிங் கட்டி விட்ருங்க, ஒரு டேக் போட்டுருங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 1 வருடம் ஆன பிறகு அது ஒரு 10 அடிக்கு மேலே இருக்கும்போது கீழே வேருக்கும் கொஞ்சம் அருகாமையில் 1 அடி கேப் விட்டு அந்த சைடு நீங்கள் மிளகு கொடிய சாகுபடி பண்ணுங்க. அதுக்கு உண்டான மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நிறைய நர்சரி இருக்குது, அங்கேயும் வந்து ஸ்டாண்டர்டாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. மரத்தை வளர்த்துங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டானது உங்களுக்கு
அதாவது பெப்பர் பிளான்டேஷனுக்கு உண்டான அந்த நாட்டும் வந்து உங்களுக்கு நான் ஃபர்தராக உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். இதில் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலே நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் நம்மளுக்கு, அப்போ ஃபோன் பண்ணுங்கள், நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். இதில் வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கேளுங்க. இல்லை இப்போ நம்ம செடி இருக்கு, கிளாரி செடியாக வைக்கிறோம், 1 இயர் ஆயிடுச்சு, அதுக்கு எதாவது கவாத் பண்ணுறது இந்த இவ்வளோ பொசிஷன் ரொம்ப படரும் அப்படிங்கிறது எதாவது பண்ணணும். இல்லை 1 வருஷம் ஆச்சுன்னா யூஸ்வலாக சைடில் கட் பண்ணி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பிரான்ச் வந்து சைட்லயும் வளர விடக்கூடாது. ஒரு ஒரு 8 மாசம் கழிச்சு நீ ஒரு இடத்துல ப்ரூன் பண்றீங்க, 7 மாசத்துல ஒன்று ப்ரூன் பண்றீங்க, அப்படி கவாத்து பண்றீங்கன்னா சைட்ல கட் பண்ணா அதே மாதிரி மேல அந்த ஹெட் போர்ஷனையும் கட் பண்ணும். அப்போ அது பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபிகரா இருக்குன்னா ஒரு அழகா ஒரு புஷி மாதிரி இருக்கணும், அப்படியும் இருக்கணும். இப்போ ஒன்ஸ் வந்து சைடு பிரான்ச்சஸ் நிறைய வளர்த்தக்கூடாது, ஏன்னா கிளையிலேருந்து நிறைய வரும், கீ தரையிலேருந்து அந்த மாதிரி வளர விடக்கூடாது. ஒரு புஷியை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு ரேஞ்ச், இப்போ இது வந்து ஒரு 20 மீட்டர் ஒரு மரம் கூட வளருங்க, ரொம்ப பெரிய மரம் கூட வளரும். ஆனால் அந்த மரத்துக்கு நான் பண்ணோம்னா மிளகு சாப்பிடி எடுக்க முடியாது, நம்ம ஒரு மறுபடி பண்ண முடியாது. நம்ம ஒரு 15 மீட்டர் அளவுக்கு நம்ம பண்ணவும் முடியாது, 15 அடி அளவுக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டு நம்ம மிளகு சாப்பிடி பண்ணுறது நல்லதுங்க, இது வந்து கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் இதுக்கு நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா இதனோட தலைகள் வெட்டுறீங்களா கபாத்து பண்ண, அதை மண்ணில் போட்டு அப்படி இது பண்ணும், அது நைட்ரஜன் கரெக்டாக உறிஞ்சி அந்த மண்ணும் ஆரோக்கியமாக இயற்கையான முறையிலையும் அந்த மரம் வளர்ந்துருங்க. மற்றபடி இதுக்கு இதுக்குன்னு உரம் இதெல்லாம் போட தேவை, உரம் இதுக்குன்னு வந்து செப்பரேட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இப்போ நீ நாற்று எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டீங்க, டைரெக்டாக வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ கீழேந்து இது ஒரு 1.5 அடி அளவுக்கு இருக்குங்க, இப்போ இது 2 அடி கிட்டவே வரும். இந்த தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறது தான் நம்ம கொடுத்துருவோம், சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வளர வச்சு வேற விவசாயிகளுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நான் இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 800 செடி 1000 செடி என்ன கேட்கலாம் நான் ஃபர்தராக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ஃபீல்டு ரெடியாக இருக்குங்களா? ஃபீல்டு வந்து ரெடியாக தாங்க இருக்குது, இன்னும் வந்து கொஞ்சம் இந்த மழை அப்படிங்கிறதுனால. இப்போ நீ வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு இடத்துல தனியாக நிலையில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 டேஸில் நீ பிளான் பண்ணி கூட நெட்டுக்கோங்க, ஏன்னா வந்துட்டீங்க இதை வாங்கிட்டு போயிட்டு கூட நீ ஃபர்தராக நெட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கொரியரும் பண்ணிடுவீங்க? நான் வந்து மற்ற விவசாயிகளுக்கு வந்து நான் கொரியரும் பண்ணிவிடுவோம். சரிங்க, எங்கே இருக்குதோ இப்போ வந்து ஒரு 1000 செடிக்கு மேலே இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் டோர் டெலிவரியும் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் சக்ஸஸிவாக பண்ணுங்கள், இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், இது லாபகரமாக தாங்க இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்மளோட சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு காணொலி வாங்குறதுக்கு விதவா இது மெட்டீரியல் வாங்க வந்திருந்தாலும் ஒரு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்ததுக்காண்டி ரொம்ப நன்றிங்க, ஏன்னா அது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.